தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. நூறு நாள் வேலை திட்டத்தில் பல லட்சம் நிதி முறைகேடு செய்த பூனாம்பாளையம் ஊராட்சி செயலாளர் சுந்தர்ராஜ் முறைகேடுகளை ஒப்புக்கொண்ட அலைபேசி ஆடியோ தற்போது வெளியாகி உள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள பூனாம்பாளையம் ஊராட்சியில் 1000-க்கும் மேற்பட்ட மக்களுக்கு சுழற்சி முறையில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை வழங்கி வருகின்றனர். இந்த திட்டத்தில் அடையாள அட்டை வைத்திருப்பவர்களின் அடையாள அட்டையினை ஊராட்சி செயலாளர் சுந்தர்ராஜ் பெற்றுக்கொண்டு பயனாளிகள் வேலை செய்யாமலே வேலை செய்ததாக முறைகேடு செய்து வங்கிக் கணக்கில் ₹5000 முதல் ₹7000 வரை வரவு வைக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தை ஊராட்சி செயலாளர் சுந்தர்ராஜ் பயனாளிகளுக்கு 1000 கொடுத்துவிட்டு மீதி பணத்தை எடுத்து தரச் சொல்லி பல லட்சம் முறைகேடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், மண்ணச்சநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு புகார் மனு அனுப்பியதை அடுத்து விசாரணை நடத்த வந்த பெண் அதிகாரியிடம் பணம் கொடுத்ததை வெளியில் சொல்லக்கூடாதென மிரட்டி பயனாளிகளிடம் வெற்று பேப்பரில் கையொப்பம் பெற்றுள்ளார். இந்த முறைகேடு குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் முறைகேடு செய்த பூனாம்பாளையம் ஊராட்சி செயலாளர் சுந்தர்ராஜிடம் போனில் கேட்டபோது முறைகேடுகளை ஒப்புக்கொண்ட அலைபேசி ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இதனையடுத்து முறைகேடு செய்தவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட பயனாளிகள் வலியுறுத்தி வருகின்றனர். தன்னிச்சையாக மக்களிடம் மிரட்டி எங்களுக்கு காசு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கொடுக்காத மக்களை மிரட்டுறாங்க. இதை பாதி மக்கள்கிட்ட மிரட்டி வாங்கிட்டாங்க. கேட்டால் வந்து நீங்கள் எங்கனாலும் புகார் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடும் முதலமைச்சரின் தனிப்பிரிவிலும் மண்ணச்சநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் நாங்கள் வந்து புகார் மனு அளித்திருக்கிறோம். அவர்கள் அவர் வந்துட்டு புகாரை விசாரிக்கிறேன் என்று மண்ணச்சநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சொன்னார்கள். அவர்கள் வந்துட்டு மண்ணச்சநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் நம்மளது 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளிடம் விசாரணைக்கு வரபொழுது அந்த பெண்மணி வந்துட்டு மக்களிடத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கி கொடுத்த காசை கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, கொடுக்கலன்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் வந்துட்டு யார் வந்து கேட்டாலும் கொடுக்கலன்னு சொல்லுங்கள், ஏன் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இதை வந்துட்டு அந்த 100 நாள் பயனாளிகள் வந்து எங்ககிட்ட புகார் சொன்னாங்க. நாங்கள் இதை வந்துட்டு சம்மந்தப்பட்ட வீடியோட்ட கேட்டால் அந்த மாதிரி நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த நிர்வாகத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தை தமிழக அரசு வந்துட்டு உரிய முறையில் சிபிஐ விசாரணை வைத்து இப்போ மாபெரும் ஊழல் நடந்திருக்குது. அதை வந்துட்டு சம்மந்தப்பட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து நிர்வாகத்தின் மேலும் தக்க நடவடிக்கை எடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.